எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வெல்கம் பேக். நம்ம சேனலில் ஆல்ரெடி பேப்பர் கிச்சன் செட் அதுக்கப்புறமா பேப்பர் மேக்கப் செட்டும் போட்டிருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம ஒரு பேப்பர் செட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டில் த எண்ட் பாருங்கள். ஒரு 15x15 சென்டிமீட்டர் பேப்பர் எடுத்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டில் த எண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன செட் வீடியோ போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு ஆர்கேமி தான் பண்ணுறோம், ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு கிராஃப்ட்டு, கண்டிப்பாக உங்கள் டால் ஹவுஸ்க்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம மினியேச்சர் டால் ஹவுஸ் வித் பேப்பர் போட்டிருக்கோம், அதுவும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய கார்ட்போர்ட் கிராஃப்ட்ஸ் வேணுமா இல்லை வந்து ஆர்கானிக் கிராஃப்ட்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட சேலஞ்சஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு இப்போ வந்து மெயின் பார்ட்டே வந்து இருக்குது. இப்போ ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் இருக்கும், இன்னொரு சைடு டபுள் லேயர் இருக்கும். அந்த டபுள் லேயர் இருக்க சைடு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒரு போட் ஷேப் மாதிரி இருக்கும். இந்த போட்டே இப்படி நிற்க வச்சிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான டேபிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ ப்ளேலே போட்டுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ ரொம்ப ஈஸியான டேபிள் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் லைட்டர் கலர் பேப்பர் 10x10 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். இதில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பாக்ஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம். இப்போவே நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம என்ன செய்கிறோன்ட்டு. நம்ம வந்து டை மினி ஸ்டடி டேபிள் செட் வித் பேப்பர் தான் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு, நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் பாக்ஸ் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு குட்டி சப்ஸ்கிரைபரோட ஷவுட் அவுட் பார்த்துடலாம். தர்ஷினி உங்களுக்கு பெரிய பெரிய ஹாய். இந்த வாட்டி ஒரே ஒரு ஷவுட் அவுட் தான், மறக்காமல் உங்கள் நேமும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு 10 or 5 நேம்ஸ் சேர்த்து சொல்லலாம். இந்த வாட்டி ஒரு நேம் சொல்கிறது அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு 5 or 10 நேம்ஸ் வந்து சேர்த்து சொல்கிறோம். ஸோ உங்கள் நேமும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாக்ஸ் எதுக்குன்னா டேபிளோட கீழே ட்ராயர் வைக்கிறதுக்கு. இப்போது 11.5x3.5 பேப்பர் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து க்ளூ பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸோட சைஸ் வச்சுட்டு நீங்கள் க்ளூ பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? இப்படி இருக்கணும். இப்போ இன்னொரு ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை, ஓகேங்களா? இப்போ இதில் க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். ரோல் பண்ணிவிட்டு இது அந்த ட்ராயரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான், ட்ராயர் வந்து சூப்பராக இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ட்ராயரோட டாப்பில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி அந்த டேபிளோட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இதே மாதிரி இன்னொரு ஒரு செட் செஞ்சுட்டு பாக்ஸ் வந்து செஞ்சுட்டு கீழே கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ட்ராயர் டேபிள் மாதிரி கிடைக்கும். இதை பாருங்கள், இந்த ட்ராயர் நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், டேபிள் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஒரு 10x10 சென்டிமீட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சேர் செய்ய போகிறோம். டேபிள் ரெடி ஆகிடுச்சு, ட்ராயர் ரெடி ஆகிடுச்சு, அடுத்து சேர் தான். ஸோ சேர் செய்கிறது டேபிள் செய்கிறதை விட கொஞ்சம் ஈஸி தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஈஸியாக. இப்போ ஓப்பன் பண்ணுற இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணக்கூடாது. இது பாருங்கள், கீழே தான் ஓப்பன் இருக்கணும். இப்போ இப்படி தான் இருக்கும் சாரு. பட் இப்போ நம்ம கை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் வந்து விரிஞ்சிக்கும். ஸோ சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம், அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். இதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த உட்கார இடத்துல ஃபுல்லாக எல்லாம் லேயர் லேயராக இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளூ பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய வீடியோவில் வந்து க்ளூ பண்ண மாட்டேன். அவ்வளோதான், என்னோடய சேர் வந்து இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த சேர் வந்து நம்ம செஞ்ச டேபிளுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் இந்த டேபிள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளூ கலர் பேப்பர், ரெக்டாங்குலர் பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு திக்னஸ் தரத்துக்காக, ஓகேங்களா? இப்போ இதை நல்லா பெண்டு பண்ணி விட்டுக்கோங்க. பெண்ட் பண்ணி விட்டுட்டு நான் க்ளூ பண்ணுற இடத்துல நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து எதனா ஒரு ஸ்கெட்ச் பென் இல்லைனா ஒரு பென்னு ஏதாவது ஒன்று கொஞ்சம் மார்க்கர் வந்து வச்சுட்டு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டிங்கன்னா இப்போ நம்ம பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் கீழே வந்து ஓட்டையாக இருக்குல்ல, அதுக்கு வந்து இன்னொரு பேப்பர் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு நம்ம பென்சில் ரெடி பண்ணலாம். பென்சில் வந்து நம்ம டூத்பிக் வச்சே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். டூத்பிக்கில் ரெண்டு சைடும் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உள்ளே போதான்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் ஒரு 4 டூத்பிக் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பென்சில் மாதிரி நம்ம இதில் ட்ரா பண்ண போகிறோம். டிப் வந்து பிளாக் கலரில், அப்புறம் அது பாடியும் பிளாக் கலரில், நடுவில் கொஞ்சம் வந்து ஸ்பேஸ். பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் பென்சில் மாதிரியே இருந்துச்சு. நீங்கள் வேறு எதுனா பேக் பேக் செய்கிறீங்க அப்படின்னாலும் இந்த பென்சில்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்க்குறதுக்கு ரியல் பென்சில் மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ இதை பென் ஸ்டாண்ட்லாம் நம்ம வச்சிடலாம். இதை ஆறிடுச்சு. இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம டேபிளில் வந்து உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு அட்டாச் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட இந்த டேபிள் மேலே நீங்கள் வேறு எதுனா வந்து கார்ட்டூன்ஸ் பேஸ்ட் பண்ணுறது, இல்லை ட்ரா பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக ஆர்கமின்றதுனால விட்டுறேன். அப்படி டேபிள் வந்து சூப்பராக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ டேபிள், ஸ்டடி டேபிள் அப்படின்னாலே நம்மளுக்கு புக்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதில் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஒரு ப்ளூ கலர் பேப்பர் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு கிளிட்டர் ஷீட் உள்ளே அந்த பேப்பர் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட லாஸ்ட் பேஜ் கிளிட்டர் ஷீட்டில், ஃப்ரண்ட் பேஜ் கிளிட்டர் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுற புக் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிடும். இதே மாதிரி நான் கோல்டன் கலர் கிளிட்டர் ஷீட்டில் அப்படியே எல்லா பேப்பரும் ஒட்டிட்டேன். ஒரு புக் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி, இன்னொரு புக் வந்து அப்படியே ஷோக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அந்த க்ளோஸ் ஓப்பன் பண்ண முடியாத புக் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். ஒரு பென்சிலும் போட்டுட்டேன். உங்களுக்கு வெயிட் தாங்கும்னு காமிக்கிறதுக்காக தான் அப்படி காமித்தேன். நம்ம ஸ்டடி டேபிள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக், சப்ஸ்கிரைப் and comment பண்ணிடுங்க. டாடா, பாய் பாய்.